பருவநிலை மாற்றத்தால் பாதிக்கப்பட்ட நாடுகளுக்கு நிதியுதவி அளிக்க வளர்ந்த நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளதை இந்தியா வரவேற்றுள்ளது எகிப்து நாட்டின் ஷர்ம் எல் ஷேக் நகரில் ஐநா பருவநிலை மாற்ற தீர்மானத்தில் இணைந்துள்ள நாடுகள் பங்கேற்கும் இருபத்தி ஏழாவது சிஓபி இருபத்தி ஏழு மாநாடு நடைபெற்று வருகிறது இந்த மாநாட்டில் பருவநிலை மாற்ற பிரச்சினையை தடுப்பதற்காக உலக நாடுகள் ஒருங்கிணைந்து மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டு வருகிறது பருவநிலை மாற்ற பிரச்சனையில் குறைந்த பங்களிப்பு இருந்தாலும் பயங்கர வெள்ளம் வறட்சி அனல் காற்று சூறாவளி மற்றும் பஞ்சம் ஆகியவற்றை எதிர்கொள்ளும் நாடுகளுக்கு நிதியுதவி அளிக்க இந்த மாநாட்டில் வளர்ந்த நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளன இதற்கான ஒப்பந்தமும் கையெழுத்தாகியுள்ளது இந்த இழப்பு மற்றும் சேத நிதியுதவியை உலக நாடுகள் நீண்டகாலமாக எதிர்பார்த்திருந்ததாகவும் வளரும் நாடுகளுக்கு இந்நிதியுதவி அளிக்க வளர்ந்த நாடுகள் ஒப்புக்கொண்டுள்ளது வரவேற்கத்தக்கது என்றும் மாநாட்டில் உரையாற்றிய மத்திய வனம் சுற்றுச்சூழல் மற்றும் பருவநிலை மாற்றத்துறை அமைச்சர் பூபேந்தர் யாதவ் கூறியுள்ளார் இந்த முடிவு வரலாற்று சிறப்பு மிக்கது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் வளர்ந்த நாடுகள் பருவநிலை மாற்ற பிரச்சனையை தீர்ப்பதில் முன்னணியில் இருப்பது உலகில் நியாயமான மாற்றத்தின் மிக முக்கிய அம்சமாகும் என்றும் அமைச்சர் பூபேந்தர் யாதவ் தெரிவித்தார்